OneXBet ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் ஆப். இது மூலமா உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேசினோஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி வின் பண்ணலாம். அண்ட் வின் பண்ண அமௌண்ட்டை பேடிஎம், யூபிஐ ஆர் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பண்ற பெட்டுக்கு 100% அதாவது 8000 வரைக்கும் போனஸ் கிடைக்கும். அண்ட் என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனா உங்களுக்கு 30% போனஸ் கிடைக்கும், அதாவது 130% உங்களுக்கு ஆட் ஆகும். அண்ட் இதுல நோ ரிஸ்க் பெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்கே கிரெடிட் ஆயிரும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீடைல் வீடியோவை பாருங்க. அண்ட் நீங்க விளையாடி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி விளையாட ஆரம்பிங்க. முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் இது பண்ணுங்க. Hi friends and family, welcome to Rakesh and Jenny. Serial actresses with and without makeup part 2 ready ஆயிட்டே இருக்கு. அது வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோல நம்மளோட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கால் விழாத குறையா கேட்டிருந்தோம். சோ நம்மளையும் மதிச்சு ஒரு 6K சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா ஆட் ஆயிருக்காங்க. பட் இன்னும் நம்ம 400K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகல. பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள 400K சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களான்னு. ஏன்னா இதுக்கு மேல இறங்கினா தட்டேந்துட்டு தான் ஒவ்வொரு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டு வாசல்ல நிக்கணும். அதுக்கு நாங்க ரெடி தான். கொரோனா வெளியில கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறோம். சரி இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இது ஆக்ட்ரஸஸ் வித் அண்ட் விதவுட் மேக்கப் பார்ட் 5. கிருதி ஷெட்டி நம்ம ஆரஞ்சு பிளஸ் எப்படி எல்லாம் கவர்ணும்னு இந்த ஆளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அண்ணே ஃபர்ஸ்ட் பீஸே வீடியோக்குள்ள தொக்கா இறக்கிருக்காரு. இன்னும் நம்ம கிருதி ஷெட்டி தமிழ்நாட்டு பக்கம் வரவே இல்ல. அதுக்குள்ள இவங்களுக்கு பயங்கரமான டிமாண்ட். இவங்களுக்கு வயசு ஜஸ்ட் 17 தான், அதாவது என்னை விட ஒரு வயசு பெரிய பொண்ணு. அப்போ இவங்க எனக்கு அக்கா முறை வேணுமா ராகேஷ் அங்குல்? உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் பிரதர். சரி நம்ம கிருதி ஷெட்டியை விட நிறைய 2K ஆக்ட்ரஸஸ் கியூட்டா இருந்தாலும் ஏன் நம்ம பசங்க கிருதி ஷெட்டிய ட்ரெண்ட் பண்றாங்கன்னு ஒருத்தர்கிட்டயும் பதில் இல்ல. அத பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப கிருதி அக்காவோட வித்தவுட் மேக்கப் பாத்துடலாமா? இப்ப புரியுதுங்கய்யா, இப்ப புரியுது. நம்ம தமிழ் பசங்களுக்கும் சரி தெலுங்கு பசங்களுக்கும் சரி கேரளா ஃபிகர்ஸ் மேல ஒரு தனி கண்ணு. அது என்ன தமிழ் பொண்ணுங்க கிட்ட இல்லாதது கேரளா பொண்ணுங்க கிட்ட இருக்குன்னு நம்ம பொண்ணுங்களுக்கு அந்த ஊர் பொண்ணுங்க மேல ஒரு காண்ட் இருக்கு. இருங்க அத பிரேக் டவுன் பண்ணிடுவோம். நம்ம ஊர் பொண்ணுங்க ஃப்ரீ ஹேர் விடுவாங்க, கேரளா பொண்ணுங்க பைபாஸ்ல இருக்க டிவைடர் மாதிரி நடுவுல ஒரு வாக்கு எடுத்து அப்புறம் ஃப்ரீ ஹேர் விடுறாங்க. ஃப்ரீ ஹேர் விட்டா நம்ம பிள்ளைங்க ரேரா தான் பூ வைப்பாங்க. இவங்க பூவும் தலையமா தான் சுத்துறாங்க. அப்புறம் தொங்குற லோலாக்கு நெத்தியில குங்குமம் பாவாடை சட்டை இதெல்லாம் தான் இவங்க ரகசியமா. ரைட் ஜெனி, இப்பவே கிளம்பு ஷாப்பிங்க்கு. ஓ அதுக்கா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. நம்ம பாவனாவும் கேரளத்தை சேர்ந்த ஒரு வெள்ளிய பெண்குட்டி. இவங்க அழகே இவங்க சிங்கப்பல் தான். இவங்க சிரிச்சா அப்படியே சுளியர் நடிக்கிற வெயில கூலிங் வாட்டர் ஊத்துன மாதிரி சும்மா குலுக்குலு குலுக்குலோன்னு இருக்கும். எனக்கு இல்லங்க, நம்ம ஆன்டி ஹீரோக்கு. இங்கேயும் பாத்தீங்களா, இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ப்ரோக்கு ஆன்டிகளை மட்டும்தான் பிடிக்குது. சம நாளுக்கு செகண்ட் பீஸா ஏதாவது பாத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்கள கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு பாத்துப்பாருன்னு நினைக்கிறேன். Don't speak loose talk. எனக்கு எஸ்பெஷலி பாவனாவ ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு ஹோம்லி கேர்ள், பப்ளி கேர்ள், கியூட் கேர்ள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான், தமிழ்ல 96 ஒரு படம் வந்துச்சுல, அது அப்படியே ரீமேக் பண்ணி கன்னடத்துல 99 எடுத்தாங்க. அதெல்லாம் ஓகேதான். ஆனா அந்த படத்துல ராம் கேரக்டரோட நம்ம பாவனா நடிச்சிருப்பாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் 96 யாராவது சொன்னா காதுக்குள்ள கொய்யா ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த துக்கத்தையே ஞாபகப்படுத்துறீங்க. சரி இப்ப அக்காவோட வித்தவுட் மேக்கப் பாப்போம். நம்ம பசங்க ஸ்கூல் படிக்கிறப்போ எதெல்லாம் நல்ல ஃபிகரோ அதெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருவாங்க. இது ஏன் ஆளு, இதுவும் ஆளுன்னு அந்த மாதிரி ப்ரீ புக்கிங்லாம் போக பேலன்ஸ் இருக்கிற பாவப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இதெல்லாம் எவன் லவ் பண்ணுவான், எனக்கு வேணாண்டா அப்படின்னு அவங்கள எல்லாம் ரிவெஞ்ச் எடுத்து என்னையா வேணான்னு சொல்றீங்க? இருங்கடா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் தான் வேணும் வேணும்னு உங்க வாயால சொல்ல வைக்கிறேன். பயங்கரமா செலவு பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்னிங், த்ரெட்டிங், ஒயிட்டிங், பிங்கிங், சாயம் பூசிங் எல்லாம் பண்ணி சும்மா தேவதை மாதிரி வந்து ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றப்போ அப்படியே நம்ம பசங்க ஜக வாங்கி மச்சே ஒரு சின்ன சேஞ்ச் யால நீ பாத்துக்கோ இதுதான் என் புது ஆளுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் தான் நம்ம பாவனா. இப்படி சுமாரா இருந்த நம்ம பாவனா இப்ப சூப்பரா இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பையன் இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாப்பா.
எப்படி இந்த லட்சுமி மேனன் இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ஆனா நம்ம லட்சுமி மேனன் கதையை கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. இவங்களோட ஃபர்ஸ்ட் படுத்துப்பலாம், இவங்க டென்த் தான் படிச்சாங்க. அப்போ இவங்களை பார்த்து எல்லாருமே படிக்கிற வயசுல எதுக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு சில படத்துல எல்லாம் ஹோம்லி ரோல் பண்ணாங்க. இவங்களை மாதிரி தான் பொண்ணு வேணும்னு நம்ம சிட்டி பாய்ஸ் எல்லாம் சிட்டி கேர்ள்ஸ் மேல இருந்து விரக்தியில சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் விஷால்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. நான் சிவப்பு மனிதன் ஒரு படம் பண்ணாங்க 2014ல. அப்ப போனவங்க தான் இன்னும் பரிதாபமான நிலையில இருக்காங்க நம்ம லட்சுமி மேனன். அப்பேற்பட்ட படம் அது. ஆனா இப்ப மறு அவதாரம் எடுத்த மாதிரி வேற லெவல்ல ஸ்லிம் ஆகி பயங்கரமா கியூட் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு பயலும் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறா, எல்லாம் விஷால் கைப்பக்குவம். சரி, இப்ப இவங்களோட வித்தவுட் மேக்கப் பாப்போம் வாங்க. ஒரு பெண்ணுக்குள் எத்தனை மாற்றம். பாவனா ஸ்கூல் கதை மாதிரி ஒரு ரிஜெக்டட் கேண்டிடேட்டா தான் இவங்களும் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஓம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நமஹ, ஓம் நிப்பான் பெயிண்ட்ஸ் நமஹ, ஓம் பியூட்டி பார்லர் நமஹ. அன்பே அழகே ராஷி கண்ணா, உன் கண்ணம் இந்த பேக்கரியில இருக்க பண்ணா, பேரழகன் படத்துல சூர்யா பேர் சின்னா, உன்னை நான் கட்டிக்கிறேன் நீ ஓகே சொன்னா, அப்படியே எட்டி மீறி போயிடுவே நீ மண்ணோட மண்ணா. எப்படி எல்லாம் நூல் ஓடுது பாத்தீங்களா பைபிள்ல? டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிருக்கிற, அப்படியே ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மைதா மாவு மாதிரி இருக்காங்க நம்ம ராஷி. இவங்களை கூட்டிட்டு போய் சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் வாசல்ல நிக்க வச்சா எது பொம்மை எது உண்மைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது போலயே. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ஒரு உத்தரவிடுகிறேன், நீங்க பிளாஸ்டிக் எல்லாம் பேன் பண்ண மாதிரி இப்படி வெள்ளையா இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் தமிழ் படத்துல இறக்குமதி பண்றதையும் பேன் பண்ணணும். இவங்கள மாதிரி வெள்ளையா மைதா மாவு மாதிரி இருக்கிற ஹீரோயின்ஸ்னாலதான் தமிழ் பொண்ணுங்களுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இல்லன்னா என்ன மாதிரி அழகும் திறமையும் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார நிலைமை வருமா? இதெல்லாம் மேக்கப் போடலனாதான் இன்னும் அழகா இருக்கும். அத வேற ஏன் பாத்துக்கிட்டு, ஆனா நான் அதை பார்த்தே ஆகணும். நீங்க முக்கால் அழுறதுனால போடுறேன். இப்ப சந்தோஷமா? ஃபேஸ்ல பிம்பிள் இல்ல, வெட்டு இல்ல, டொங்கு இல்ல, சும்மா பல பல இருக்கு. அட போங்கயா, இத பத்தி இதுக்கு மேல பேச முடியாது. நான் டென்ஷன் ஆயிட்டேன், போய் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு வரேன். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ கோழி அழகில நம்ம அனுபமா பரமேஸ்வரன் பிரேம மூலமா இன்ட்ரோ듀ஸ் ஆகி மலையாளம் தெலுங்கு தமிழ்னு ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க. பாக்க அழகா ஹோம்லியா இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு வதந்தி தெரியுமா, அக்கா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் பும்ராவோட டேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்னது டேட்டா? யூ மீன் கேலண்டர்ல இருக்குமே அந்த டேட்டான்னு மொக்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அதாவது ஒன்னா சுத்துறது அப்படின்னு நான் சொல்லப்பா, கூகுள் சொல்லுது. வேணும்னா அனுபமா பும்ரான்னு போட்டு பாருங்க, சஜஷன்ஸ்ல என்ன காட்டுதுன்னு நீங்களே பாருங்க. பாத்துட்டு வந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இது கேரளா பீஸ், அது அகமதாபாத் பீஸ், இதுக்கும் அதுக்கும் எப்படி சிங்கி ஆகலே? வர வர இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் கிரிக்கெட்டரா பார்த்து செட்டில் ஆயிராங்கப்பா. சரி, இப்ப அக்காவோட வித்வுட் மேக்கப் பிக் பார்ப்போமா? இது அனுபமாவா இல்ல அனுபமாவோட அம்மாவா அப்படின்னு உங்க மைண்ட்குள்ள ஓடுது. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? பட் இதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் மனநிறைவா இருக்கு. இத பாத்தா சோலாபுரி மாதிரி இருக்காங்க, இதுல பாத்தா கம்ப்ரஸ்டான பானிபுரி மாதிரி இருக்காங்க. பட் ரெண்டுத்திலயுமே ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா இருக்காங்க சென் மம்மி. அது என்ன சென்ட் மம்மின்னு கேக்குறீங்களா? அனுப்புனா சென்ட், அம்மானா மம்மி, அதான் சென்ட் மம்மின்னு சொன்னேன். என்னால முடியலடா, போ 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 போடா. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போறது யார் தெரியுமா? தாப்சி பண்ணு. டீ பண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன தாப்சி பண்ணு? இந்த மாதிரி மொக்க காமெடி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். சோ ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வருவோம். இப்போதான் ஆடுகளம் படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அக்கா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சுத்தி வந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் இங்க 46 மேல படம் பண்ணிருக்காங்க, அதுல பாதிக்கு மேல ஹிந்தி தான். டிஆர் தமிழ் டைரக்டர்ஸ், இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. எல்லா நார்த் இந்தியன் பீஸுகளும் இங்க அஸ்திவாரம் போட்டு நல்ல அமௌண்ட் ஹெவியா நம்ம கிட்ட இருந்து கறந்துட்டு ஹிந்தியில போய் செட்டில் ஆயிராங்க. அப்புறம் நம்ம தமிழ் படத்துல நடிக்க சொல்லி கேட்டா அசால்ட்டா 50 கோடி கேக்குறாங்க. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்றது, நார்த் இந்தியன் பீஸுகளே வேணா வேணான்னு. ஒருவேளை திருவள்ளுவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா கட்டாயமா அதுக்கு ஒரு குரல் எழுதியிருப்பாரு. தமிழ் பிகர் எல்லாம் பிகர் அல்ல, தமிழ் டைரக்டர்ஸ்களுக்கு நார்த் இந்தியன் பிகர்ஸே பிகர். I am impressed. ஏதோ பண்ணிட்டு போங்கயா. சரி, இப்ப அக்காவோட வித்வுட் மேக்கப் பிக் பார்க்கலாமா? என்னப்பா வெளிநாட்டு டென்னிஸ் வீராங்கனை மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் நல்லா உத்து பார்த்த சானியா மிர்சாக்கு பட்டி டிங்கரிங் பண்ண மாதிரியே இருக்கேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சொல்றேன், இவங்க எல்லாரும் விட நம்ம சவுத் இந்தியன் பொண்ணுங்க தான் அழகு. ஒருவேளை நான் இப்ப சொன்னது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா தூக்கி ஜெயில போட்டுக்கோங்க. என்ன இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஓபிக்கு சொன்ன மிஸ்டர் ராகேஷ் ப்ரோ, ஜெயில போடுவீங்களோ இல்ல கிணத்துல தள்ளுவீங்களோ, ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கப்பா. அம்புட்ட ஆசை,
வர வர உங்க வேடலாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமா பிடிக்கும்னு பிலீவ் பண்றேன். நெக்ஸ்ட் பார்ட்ல யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணனும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்ன வீடியோஸ்லாம் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கட்டாயமா அதை உங்களுக்காக நாங்க செய்வோம். 400K சப்ஸ்கிரைபர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்குள்ள வந்துரும்னு நினைக்கிறேன். பாப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் மிக 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 பெரிய நன்றிகள். See you in next video. Until then, ta-ta, bye-bye from Rakesh and Jenny. வசனத்தை நிப்பாட்டா.